பாவை நோக்கி தீர்ப்பயிடும் பாருளை செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வாக்கு எல்லாம் நன்மைகளை நாம் செய்வோம். இறைவாழ்வை நோக்கி தீர்ப்பயிடும் பாருளை செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம் விரைந்து செல்வோம், இனி புதிய உலகில் செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித என்று அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவரே, உமது வல்லமையில் நேர்மையாளர் பூரிப்படைகின்றார். உமது மீட்பு அவருக்கு எத்தனையோ அக்களி பூட்டுகின்றது. அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவர்களுக்கு தந்தருளினீர். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட புனித என்றியின் உள்ளத்தை இவ்வுலக ஆட்சி பற்றிய கவலைகளிலிருந்து விடுவித்து மேலுலகு சார்ந்தவற்றை வியத்தக முறையில் நாடச் செய்தீரே. அதனால் மாறுபடும் மன்னக கவலைகள் நடுவே நாங்கள் அவருடைய பரிந்துரையால் தூய்மையான உள்ளத்தோராய் உம்மையே நாட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் எடுத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு
இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய் ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24-33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரை குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர். மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சான்று பகர்கிறது. ஆம், மண்ணுலகம் முழுவதும் கடவுளுடைய மாட்சியினால் நிறைந்துள்ளது.
மனிதர்களாகிய நாம் தான் இதற்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆம், அன்பிற்குரியவர்களே, கடவுள் யாரை நான் அனுப்புவேன், எனது பணிக்காக யார் போவார் என்று சொல்லி வேதனையோடு அழைத்த போது, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று சொன்ன எசாயா இறைவாக்கினருடைய வார்த்தைகள் அழைத்தலின் மேன்மையை, அழைத்தலின் முக்கியத்துவத்தை, அழைத்தலின் புனிதத்தை எடுத்து சொல்லுவதாக இருக்கிறது. ஆம், கடவுளுடைய பணிக்காக அவருடைய மாட்சி இந்த உலகத்தில் வெளிப்படும்படியாக நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, என்னால் இந்த உலகத்தில் இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய கருவியாக திகழ முடிகிறதா? கடவுளுடைய அன்பு மகனாக மகளாக இந்த உலகத்தில் வாழ முடிகிறதா? பிற சகோதர சகோதரிகளை நேசிப்பதின் வழியாக, அன்பு செய்வதின் வழியாக, மன்னிப்பதின் வழியாக, பிறர் மீது இரக்கம் காட்டுவதின் வழியாக அவருடைய சகோதர சகோதரிகள் என்று நம்மால் வெளிப்படையாக கூற முடியுமா? இயேசுவின் சகோதர சகோதரி நான் என்றும், இயேசுவின் அன்பு மகனாக மகளாக நான் வாழ்கிறேன் என்றும் நம்மால் சொல்ல முடியும் என்றால், ஒருவர் மற்றவரை நேசிப்போம், ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்டுவோம், முடிந்த அளவிற்கு மன்னிக்க முயற்சி செய்வோம், அதன் வழியாய் இயேசுவின் சீடர்களாய் வாழ்வோம். ஆமீன். ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் எசாயாவினுடைய அழைப்பின் மேன்மையை சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். படைகளின் ஆண்டவர் எப்பேற்பட்டவர்! அவர் தூயவர், அவர் புனிதமானவர், மாசு மறுவற்றவர். அப்படிப்பட்ட தூயவர், புனிதமானவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்றால், நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், நாம் புனிதமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது சாத்தியமா? அது முடிகின்ற காரியமா என்றால் சிரமம்தான். இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை நாம் வாழ துவங்குகிற போது நமக்கு பல சவால்களும் போராட்டங்களும் காத்து கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, அவ்வளவு எளிதாக இந்த உலகத்தினுடைய சாத்தானினை, இந்த உலகத்தினுடைய தீமையை விட்டு நாம் விலகி வந்துவிட முடியாது. சாத்தான் நம்மை சோதித்து கொண்டுதான் இருப்பான். தீமையில் நாம் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டுதான் இருப்போம். பாவ செயலானது நம்மை தூண்டி எழுப்பிக் கொண்டுதான் இருக்கும். அதனால் தான் எசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். ஆனால் கடவுள் எப்படி எசாயாவை தேர்ந்து கொள்கிறார் பாருங்க. இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவ நிலையில் நாம் இருந்தாலும், தீமை நமக்குள் குடிகொண்டிருந்தாலும், சாத்தானின் சோதனைகளுக்குள் நாம் உள்ளாக்கப்பட்டிருந்தாலும், கடவுளை நம்பியிருந்தால், அவரிடத்தில் சரணாகதியானால், கடவுளுடைய இரக்கத்திற்காக மன்னிப்பிற்காக வேண்டி வந்தால், கடவுள் நிச்சயம் நம்மை கைவிடுவதில்லை. அன்பிற்குரியவர்களே, எப்படி எசாயாவை தேர்ந்து கொள்ளுகிறார் பாருங்க. இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, இதனால் உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிறார். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? ஒரு வேதனை நிறைந்த வார்த்தை. அல்லல் படுகிற மக்கள், அவதிப்படுகிற மக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள்,
வறியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், இப்படி எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு கஷ்டத்தில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற நிலையில் இவர்களை தேற்றுவதற்கு, இவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுவதற்கு, இவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு யார் போவார் என்று ஆண்டவர் சொன்னபோது, பிரியமானவர்களே, எஸ்ஆயா இறை வாக்கினர், இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றார். இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும். எஸ்ஆயாவினுடைய வார்த்தைகள் நம் வாழ்வின் வார்த்தைகளாக இந்த நாளில் மாற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் புனித ஹென்றி அவர்களை நினைவு கூர்ந்து தாயாம் திரு அவை செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. புனித ஹென்றி எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் பாருங்க. ரோமானிய பேரரசராக இருந்தவர், திருச்சபையினுடைய நலனுக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக போர்களில் ஈடுபட்டு கடினமாக உழைத்தவர், துறவரமட தலைவர்களையும் ஆயர்களையும் நியமிக்கின்ற அதிகாரத்தை பெற்றவராக அவர் இருந்திருக்கிறார். இவருடைய மனைவியும் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து புனிதராக உயர்ந்தார் என்று திருச்சபையின் வரலாறு குறிப்பிடுகிறது. நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும், ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்தவராக இவர் இருக்கிறார். இவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? அடிக்கடி இந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டு தன்னுடைய மக்களுக்கு சொல்லுவாராம். அழிந்து போகும் செல்வத்தை துறந்துவிட்டு என்றும் அழியாமல் நிலை வாழ்வு தருகின்ற வான்வீட்டில் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று சொல்வாராம். ஆம், அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை பெற பெரிய பெரிய தேவாலயங்களை எல்லாம் கட்டி எழுப்பியிருக்கிறார் புனித ஹென்றி அவர்கள். ஆலய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு பழுதபார்ப்பு பணிக்காக, பராமரிப்பு பணிக்காக பெரும் தொகையினை அவர் செலவிட்டிருக்கிறார். அதனால்தான் தாயாம் கத்தோலிக்க திரு அவை அவரை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருக்கு புனிதர் பட்டம் அளித்திருக்கிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், சீடர் குருவை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும். நாம் எல்லாரும் இயேசுவினுடைய சீடர்கள் தான். இயேசுவினுடைய நெறிமுறைகளை நம்முடைய வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கிறவர்கள் தான். ஆனாலும் இயேசுவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். இயேசுவை போல் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான பணி அல்ல. நீ என்னை பின்பற்ற விரும்புகிறாய் என்றால் என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றி வா என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அது துன்பகரமானது, வேதனை மிகுந்தது, பாடுகளை உள்ளடக்கியது. ஆனாலும் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி வர வேண்டும் என்பதே குருவை பின்பற்றுகிற அன்பு சீடனுக்கான பாதையாக இருக்கிறது. வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. எதையும் நாம் மறைச்சு மறைச்சு பொத்தி பொத்தி வளர்க்க முடியாது அல்லது பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட ரகசியங்கள் கிடையாது. எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டவராயிருக்கிறார் நம் கடவுள். அவரிடத்தில் நாம் எதையும் மறைக்க முடியாது. அதனால்தான் அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை என்று நற்செய்தி கூறுகிறது. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, சாத்தானுடைய செயல்களுக்கு பயப்படாதீங்க. சோதனைகளுக்கு உள்ளாகிற போது அஞ்சு பயந்து நடுங்காதீர்கள். மாறாக எல்லாம் வல்லவருக்கே நீங்கள் அஞ்சு நடக்கிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அச்சம்தான் நம்முடைய வாழ்வின் ஞானத்தின் தொடக்கமாகவே இருக்கிறது. கடவுள் சொல்லுகிறார், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன, சிற்றுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள். ஆம், நம்மை கண்ணின் மணி போல காக்கின்ற தெய்வம், உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற தெய்வம், விலையேற பெற்றவர்களாய் மதிப்பு மிக்கவர்களாய் ஆண்டவருடைய பார்வையில் திகழ்கின்ற நாம்
சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட மேலானவர்கள் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமீன், ஆமீன், ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தைய தயவுடன் ஏற்றிடுவார், தந்தைய தயவுடன் ஏற்றிடுவார், தாழ்ந்து பணிந்து தருகின்றோ தருகின்றோ தருகின்றோ. படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதர் என்று என் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: துயவர் துயவர் துயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே துயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மையை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இழப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்றம கூழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டாடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் தீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் நேச்சருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கோந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்,
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட, என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேடும் அமைதி தா, தேவா எழுந்து வா. தேடும் அமைதி தா, உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவைத்தேன். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். அனைத்துக்கும் மேலாக கடவுளின் ஆட்சியை நாடுங்கள், அப்போது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித என்றியின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய
இறை இயல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தேவ அன்னையின் பரிந்துரையினால் இந்த நாளின் இறை ஆசீரை பெற்று வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளம் தாயே அறக்காரும் அம்மா. உலகாளம் தாயே அறக்காரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.